தமிழ் நெஞ்சங்கள் வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமன். என்னைக்கு அங்கே நிற்கிறேன்டா? யாழ்ப்பாணத்தில் துறையப்பா ஸ்டேடியத்தில் நிற்கிறேன். அங்கேயே நான் நிற்கிறேன் என்றால் ஃபுட்பாலை பார்த்து நினைப்பீங்கள், கப்பு முக்கியம் பிகிலுண்டு, அதே தான். ஆனால் இப்போ நான் வழிப்போக்கன் வந்து நிறைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஃபுட்பாலை காட்டணும்ண்டு நிறைய ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. ஆனால் இண்டே கிடைச்சிருக்கிற வந்து இது வந்து யாழ்ப்பாணம் இலங்கைக்குள்ளே இல்லை, ஒரு உலக ரீதியான ஒரு போட்டி ஒன்று தான் வந்திருக்கேன். அப்படி என்ன போட்டின்னு கேட்டிங்கன்னால், தமிழ் பாடசாலையில் விளையாட்டுச் சங்கம் நடத்துகின்ற ஐக்கியராட்சியத்தால் நடத்தப்படுற போட்டி ஒன்று தான் வந்திருக்கிறேன். அந்த போட்டி வந்து வளமையான ஃபுட்பால் போட்டி இல்லாமல் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்குது. என்ன விடயம் என்றால், 40 வயதுக்கு மேற்பட்டிருக்கிற இடையிலான ஃபுட்பால் போட்டி எதாவது போட்டி அமைஞ்சிருக்கு. அதில் வந்து தனியாக யாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை, மென்னர், அப்படி தமிழர்கள் வசிக்கின்ற மாவட்டம், மாகாணம் அனைத்துலேருந்து மாநிலங்களை கொண்டு வந்து பிரம்மாண்டமாக செய்யணும். இது சம்மந்தமான தகவல் நான் உள்ளே போய் தான் எடுக்கிறேன். இப்போ நாம் வந்து கேள்விப்பட்டு வந்தேன் அப்படி ஒன்று போட்டிகள் இடம்பெறுதுண்டு. அப்போ நானும் போய் தான் பார்க்க போகிறேன் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கும் முழுமையான தகவல் வந்து கிடைக்கும். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். வணக்கம். உங்கள் சம்மந்தமாக சிறிய அறிவு உங்கள்கிட்ட பார்வையாளர் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாக்கியராஜா, டிஎஸ்எஸ்ஏ பிரசிடெண்டாக இருந்த நான் 4 வருஷமாக. இந்த வருஷம் வந்து நான் வந்து டிஎஸ்எஸ்ஏ ஃபுட்பால் சேர்மனாக இருக்கிறேன். என்னென்னா உங்களோட இந்த சங்கம், இது இந்த செயற்பாடுகள், இதுக்கு முறை நடந்த விடயங்கள், இப்போ நடக்கிற விடயங்கள் பற்றி ஒரு சிறிய அறிமுகமாக. எங்களோட டிஎஸ்எஸ்ஏ வந்து ஆரம்பித்து 31 வருஷம், 12 வயசு சேர்ந்தால் இந்த சங்கத்தை ஆரம்பித்தவே ஆரம்பித்து இப்போ 30 வருஷமாக நல்லபடியாக நடந்துகிட்டுருக்கு. நாங்கள் வந்து லண்டனில் வந்து ஃபுட்பால் டூர்னமெண்ட், இது வந்து தமிழக பாடசாலைக்கு மட்டும்தான், அதை வந்து ஓபிஏ லண்டன் ஓபிஏ இங்கே எங்களோட நாட்டில் இருந்த பாடசாலையில் பேர்க்கலாம் விளையாடலாம். நாங்கள் வந்து ஃபுட்பால், கிரிக்கெட், பேட்மிண்டன், நெட்பால், வாலிபால், இது இவ்வளவுமே வந்து ஒவ்வொரு இயக்கம் செய்கிற நாங்கள். இதான் எங்களோட மெயின் நோக்கம். அங்கே உள்ள டீம்கள், அங்கே உள்ள சின்ன பிள்ளைகளை ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ வளர்க்குறது தான் எங்களோட மெயின் நோக்கமாக இருக்குது டிஎஸ்எஸ்ஏ. இங்கே வந்து போட்டிகள் வைக்கிறது இந்த வருமான முதல் தரம் இல்லை இதுக்கு முதல் வச்சுக்கிறீங்களா? இது வந்து என்னென்னா, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருந்தது. இங்கேயும் வந்து இங்கே உள்ள மாவட்ட ரீதியாக ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் செய்யணும்னு எங்களுக்கு பெரிய விருப்பம். ஆனால் எங்களோட சங்கத்தில் வந்து அதுக்குரிய என்ன இந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட் அட்லீஸ்ட் 20 பேர் வரணும், அதுக்குரிய காசுகள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நிதி பற்றாக்குறையால் இந்த டீம் ஓ40 டீம் ஒன்று செய்வோம்னு சொல்லி அந்த எங்களோட டீம் அங்கே ஓ40 வேறு படியிலே தாங்களே டிக்கெட் போட்டு வரோம். இங்கே உள்ள செலவை நீங்கள் செய்யணும்னு சொன்னதுக்காக தான் இங்கே நாங்கள் இதை ஆரம்பிக்க வழிகிட்டாங்க. லாஸ்டியர் செய்த நாங்கள், நான் பிரசிடண்ட் அடிக்கல் லாஸ்டியர் செய்த நாங்கள். என்னென்னா எங்களுடைய அங்கே உள்ளவங்களுக்கும் வந்து இங்கே உள்ள மாவட்டங்களில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற டீமோடையும் விளையாடுவோம்ன்ற விருப்பம். அதே மாதிரி இங்கே உள்ள டீம்களுக்கும் வெளிநாட்டு டீமோட விளையாடுவோம். இது வந்து ஓ40 ஓ லெஜண்ட் வச்சுருக்கிறோம். இது வந்து 40 வயசுக்கு மேற்பட்டாக்கலாம் இதில் விளையாடலாம். ஸோ அப்போ புது நட்பும் பிறகுது. அதே நேரத்தில் இப்போ சின்ன பிள்ளைகளை விட பெரியாக்களும் இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுற விளையாடினோம். அப்போ அவைக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், ஒரு சம்மேளனமாக நட்புகளை ஏற்படும்ன்ற ரீதியில் இங்கேயும் ஃபுட்பாலை இன்னும் கூட வளர்க்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். இப்போ நீங்கள் ஒரு எதிர்பார்ப்புடன் இங்கே வந்திருப்பீங்களா? அந்த போட்டிகள் எப்படி நடக்கும்னு சொல்லி இப்போ உங்களோட எதிர்பார்ப்பை தாண்டின விட எங்களை இடம்பெற்றால் உங்களோட எதிர்பார்ப்புமா இடம்பெற்றேன். என்னை பொறுத்த வகையில் நாங்கள் மேலே இங்கே வந்து ஜெஃப்னா ஃபுட்பால் லீக்கை தான் நான் உதவி கேட்டேன். நான் இந்த அவங்களுக்கு தான் இங்கே சட்டங்கள், இப்போ நாங்கள் லண்டனில் செய்கிறமா இங்கே செய்ய முடியாது, ரெண்டு லண்டனில் இருக்கிற ரூல்ஸ் வேறு இங்கே வேறு. அப்போ அவங்களோட உதவியை கேட்டு அவங்கள தான் எங்களுக்கு நல்லபடியாக லாஸ்டியரம் படியாக செய்திருந்தவங்க இந்த வகையில் நல்லபடியாக 2 டேஸ் தான் இங்கே செய்ய மாதிரி எங்களோட லண்டனில் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு துறையப்பா ஸ்டேடியத்தை விளையாடணுன்ற நல்ல விருப்பம். ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து எங்களுக்கு எஃப்னா ஃபுட்பால் லீக் தான் செய்தது, நல்லா தான் செய்தாராங்க. உண்மையில் வந்து நான் வழிப்போக்கன் பலதரப்பட்ட விடயங்கள் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஃபுட்பால் எடுக்கணும்னு சொல்லி நிறைய நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். சில நேரங்கள் எங்களுக்கு நேரம் வேண்ட நேரங்கள் வந்து எங்களுக்கு சரியாக இல்லாத காரணங்களால் விடுபட்டு போனது. ஆனால் முதலாவது நாங்கள் வழிப்போக்கனில் காண்பிக்கிற ஃபுட்பாலே வந்து ஐக்கியராட்சியத்தெல்லாம் நடத்தப்படுற ஃபுட்பால். அதுக்கு எங்களோட டான் குழும்பம் வழிப்போக்கன் நிகழ்ச்சி சேர்வை வாழ்த்துக்கள். தொடர்ந்து செய்யுங்க. அது மாதிரி நான் இங்கே வந்து பாவம் நிறைய பேர் வந்திக்கும் வந்தேன் வெளிநாட்டிலேருந்தும் இங்கே இருந்தும். அப்போ அவருடைய போய் கதை சேர்ந்து தகவலை பெற்றுக்கொள்கிறேன். நன்றி.
அண்ணா வணக்கம். உங்கள் சம்பந்தம் சரி அறிவோம். என்னுடைய பெயர் இளவு, நான் தமிழரசன். நான் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற பிரித்தானிய விளையாட்டுகள் தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கத்தின் தற்பொழுது உதவி டெசரராக இருக்கின்றேன், அசிஸ்டன்ட் டெசரராக இருக்கின்றேன். ஓகே, நான் உங்கள்ட்ட தான் பிஸியம் இருக்கும். உங்கள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சங்கத்தை பற்றி முழுமையான விடயங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள், எங்களை பேரர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் சொல்லுங்கள். இந்த சங்கமானது சுமார் 30 வருடங்களாக எமது முன்னோர்களால் கட்டி காக்கப்பட்டு வருகின்றது. இதன் பிரதானமான நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலை, யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் பாடசாலைகளும் அங்கே இருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்களை உறுப்பினர்களாக கொண்டு இயங்கி வந்து வருகின்றது. உதாரணமாக குறிப்பிட்ட இந்த எமது அமைப்பிலே அங்கம் வகிக்க வேண்டுமென்றால் பிரித்தானியாவில் வாழ்கின்ற எமது ஏதாவது ஒரு பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் உறுப்பினர் மட்டுமே இதில் அங்கம் பெற முடியும். அந்த வகையில் பிரித்தானியா வாழ்கின்ற மது பழைய மாணவர்கள், பழைய பாடசாலை மாணவர்களின் விளையாட்டுத்துறையை மென்மேற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுவாகும். இதில் சுமார் 45-50 பாடசாலைகள் பங்கேற்று வருகின்றன. வருடந்தோறும் நாங்களும் கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பால், பேட்மிண்டன், கராத்தே மற்றும் இதர பல விளையாட்டுகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பாடசாலைகளை ஒருங்கிணைக்கும் முகமாகவும் எமது இங்கே தாயகத்தில் இருக்கின்ற எமது பாடசாலைகளையும் புலம்பெயர்ந்திருக்கின்ற எமது பாடசாலையின் பழைய மாணவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு முகமாகவும் நாங்கள் இதனை நெறிப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இது வருகின்ற வருமானங்களின் ஒரு கணிசமான பங்கு அந்தந்த பாடசாலைகளுடைய பழைய மாணவர்களுக்கு, பழைய மாணவர் சங்கங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளித்து வருகின்றோம். தற்பொழுது இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகின்ற லெஜண்ட் ட்ரோபி வந்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடமும் நடைபெற்று வருகின்றது. இதற்கு பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற ஒரு அணியுடன் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அணி, மன்னார் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வருகின்ற 40 வயதுக்கும் மேற்பட்ட நபர்களை தெரிவு செய்த குழுவாக சுமார் 40 வயதுக்கும் 45 வயதுக்கும் மேற்பட்ட 3 நபர்களும், 45-50 வயதுக்கு இடைப்பட்ட 3 நபர்களும், 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 2 நபர்களுமாக மேற்கொண்டு ஒரு டீமை உருவாக்கி அவர்களுக்கிடையே உருவாக்கி வருகின்றோம். இதன் மெயின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இப்படியாக இந்த வயது போனது என்றதை நாங்கள் நினைவில் கொள்ளாமல் அவர்களும் பழைய நினைவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கும், தாயகத்தில் இருக்கின்ற உதைபந்தாட்ட வீரர்களுக்கும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உதைபந்தாட்ட வீரர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக தொடர்ந்து இதை மேற்கொள்வதற்காகவே நாங்கள் இதை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். ஓகே, நம்ம இந்த போட்டி வந்து எங்கள்கிட்ட அண்ணா சொல்லி அண்ணா அனுப்புகிற ஃபோட்டோவில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ இங்கே நடக்கிற போட்டி வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டான் இருக்கோம். இப்போ லண்டனில் இந்த போட்டியில் வந்து வருடம் எப்படி இடம்பெறுறது? அது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உதாரணமாக வருகின்ற மாதம் மே மாதம் 6ஆம் தேதி பிரித்தானியாவில் இருக்கின்ற பெங்களூர் என்று சொல்வார்கள், அந்தன்று ஃபுட்பால் நடக்கப் போகின்றது. அதில் யாழ் மாவட்டத்தில் வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் இருக்கிற மிக பிரபலமான பாடசாலைகள் தங்களது அணிகளை கொண்டு 13, 15, 17 ஓவர் 40, ஓவர் 60 என்ற வகையில் சுமார் 100 கணக்கான டீம்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அது எங்களுக்கு மிகவும் சிறப்பம்சமாக காணப்படுகின்ற அதே வேளை, அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வந்து விளையாட்டுத் துறையில் மென்மேலும் வளர்க்குறதுக்கு மிகவும் சிறப்பாக இந்த டிஎஸ்எஸ்ஏ வந்து செயற்பட்டு வருகின்றது. நீங்கள் பார்க்கணும்னால் அதே போல் ஃபுட்பால், அடுத்ததாக கிரிக்கெட், அடுத்ததாக பேட்மிண்டன், அப்படி பலதரப்பட்ட விளையாட்டுகள் மூலமாக எமது தாய உறவுகளையும் அங்குள்ள இருக்கின்ற எமது உதாரணமாக என்னுடைய மகன் கூட இந்த டிஎஸ்எஸ்ஏ நடத்தப்படுகின்ற ஃபுட்பால் மேட்சில் விளையாடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு எமது பாடசாலை கொக்கிலிருந்து கல்லூரியில் சார்பாக விளையாடிக்கொண்டிருக்கின்றார். நான் கூட கொக்கிலிருந்து கல்லூரியின் ஓவர் 40 சார்பாக விளையாடுவது உண்டு. அதே போல் ஒரு தாயத்தில் வாழ்கின்ற இவ்வாறு நீங்கள் இங்கே மகளாக இருக்கின்றீர்களோ, அதே போல் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற நாங்கள் எமது பாடசாலைகளை மறக்கக்கூடாது என்ற நோக்கத்தின் காரணமாகவும் எங்களுக்கிடையே இருக்கிற உறவை பெற வேண்டும் என்பதற்காக கோக்குவிருந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, காட்லி கல்லூரி, அதே மாதிரி திருவோணமலையில் இருக்கிற பெரிய போர்பூட்ட பாடசாலைகள் மற்றும் ஜூனியர் கல்லூரி, மகாயன கல்லூரி, அப்படி நான் ஒரு சில பாடசாலைகள் எனக்கு ஞாபகமாக வந்த பாடசாலை சொல்கின்றேன். அதனால் சுமார் என்னுடைய கணக்கின்படி ஒரு சுமார் 60 பாடசாலைக்கு மேற்பட்ட பாடசாலை இதில் பங்கு வெல்வது எங்களுக்கு மிகப்பெருமான மகிழ்ச்சி, மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்தும் அங்கு பழைய மாணவர் சங்கங்கள் இல்லாத பாடசாலைகள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பாடசாலை அதிபருக்கு ஊடாக தெரியப்படுத்தி பிரித்தானியாவிலேயே உங்களுடைய பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி டிஎஸ்ஏயோடு இணைந்து அடுத்தடுத்த வருட காலம் பகுதியில் நீங்களும் உங்கள் பாடசாலை விளையாடணும்னு எங்களுடைய பேரவா பேரானந்தம்.
மேலே நன்றிண்ணா உங்களோட பெருமையான தகவலுக்கு. அதோட நீங்கள் தாயத்துக்கு மேலே இருக்கிற பெட்டுகளுக்கு வாழ்த்துக்களும் நன்றிண்ணா. நன்றிகள் தொடர்ந்து உங்களோட பணி. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எனக்கு இணையம் ஒரு இணையம் என்று செவி கண்டமைக்கு எனது தாழ்ந்த நன்றிகள். உங்களுடைய சேனல் வந்து தொடர்ந்து மென்மேலும் வளரணும் என்று எனது வாழ்த்துக்களின் நன்றி. இப்பொழுது வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இளைஞர் வந்து எமது நாட்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி பெருமை சேர்த்த ஒருவர் தான். அவரை நாங்கள் செவி காண்போம். அண்ணா உங்கள் சம்பந்தமாக சிறு யாரையும் வணக்கம். எனது பேர் வந்து டிகோனி. நான் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவன். என புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில் எனது பாடசாலையை ஆரம்பித்த நான். எனது உதயமந்தாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது புனித சவேரியார் ஆண்கள் கல்லூரியில். எனது சொந்த கிராமம் மன்னார் மாவட்டத்தில் உதயவந்தாட்டத்துக்கு பிரபல்யமான கிராமமாகிய பனங்கட்டிக்கொட்டு கிராமத்தை நான் பூர்வீகமாக கொண்டவன். நான் கழகம் மட்டுமல்ல மாவட்டம் மாகாணம் தேசியம் என்ற தமிழீழ தேசிய அணி என்று சொல்கிற நிறைய போட்டிகளில் நான் விளையாடியிருக்கிறேன். முக்கியமாக தமிழீழ தேசிய அணி உருவாக்கப்பட்ட நேரம் அந்த அணியினுடைய கேப்டனாக நான் தெரிவு செய்யப்பட்டு அந்த காலத்தில் நிறைய மெச் இலங்கையை சுற்றி நாங்கள் நிறைய மெச்சுகள் விளையாடினோம். அதே நேரத்தில் நாங்கள் சர்வதேச மெச்சுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களது அங்கே வெளிநாடுகளுக்கு எங்களுக்கு செல்லலாம் போயிட்டு ஆனால் அவ்வளவுக்கு ஒரு சிறந்த அணி என்னோட சேர்ந்து 20 விளையாட்டு வீரர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த 20 விளையாட்டு வீரர்கள் இருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு எங்களுக்கு நழுவப்பட்டது. ஓகேண்ணா, அப்போ நீங்கள் இந்த சங்கத்தோடு இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த டிஎஸ்எஸ்சி என்று சொல்கிற இந்த அமைப்பு நான் முதல் முதலாக அவங்களோட டூர்னமெண்ட் இங்கே வந்து விளையாடுறேன். நான் கணக்கை கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரித்தானியாவில் ஒரு இந்த டிஎஸ்எஸ்சி என்ற அமைப்பு படிப்பு மட்டுமல்ல விளையாட்டுகளுக்கு மிகவும் ஊக்குவிப்பாக இளைஞர்களுக்கு பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட இந்த உதயவந்தாட்ட சுற்றுப்போட்டியை இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் நடத்துகிறார்கள் என்று சொல்லும்போது ஒரு
பழமையான பிளேயர் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களுக்கு இந்த சிறப்பான உதயபந்தாட்ட டூர்னமெண்ட்டை நடத்தியதற்காக முதல்கண் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, இனிவரும் அடுத்த வருடங்களிலும் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய மாவட்டங்களிலும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை வைத்து அங்கிருக்கும் மூத்த வீரர்களின் உடல் ஆரோக்கியத்தையும் அவர்களின் சந்தோஷத்தையும் மெருகூட்ட வேண்டும் என்று தயவாக அவர்களுடன் கேட்டுக்கோங்க. அவர்கள் சேவைக்கு நன்றி. நீங்கள் இந்த போட்டிக்கு வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள். இந்த போட்டியை நீங்கள் பார்த்துட்டீங்க, இப்போ இறுதி கட்டத்து வரைக்கும் வந்துட்டோம் நாங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அந்த போட்டி, இந்த போட்டியை நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் இங்கே நடைபெற்ற விடயங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது? உண்மையாகவே நாங்கள் பலமான அணிகளோடு நாங்கள் இந்த முறை மோதியிருந்தோம். நாங்கள் இறுதிப் போட்டிக்கு வருவது என்று சொல்றது என்பது எங்களுக்கு மிகவும் ஐமிச்சமாக தான் இருந்தது. ஆனால் எனது விளையாட்டு வீரர்கள் இந்த சகல போட்டிகளிலும் திறமையான முறையில் செயற்பட்டு இந்த செமிஃபைனலில் கூட ஜஃப்னா எங்களுக்கு மிக நெருக்கடியை தந்தாலும் இருந்த போதிலும் எங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நாங்கள் இந்த அரையிறுதிப் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு நாங்கள் தெரிவாயிருக்கிறோம். இறுதிப் போட்டியிலும் நாங்கள் ஒரு பலமான அணியை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உதயவந்தாட்டத்துக்கு பேர் போன மாவட்டம். ரைட், பாப்பம் திறமை மைதானத்தில் வெளிப்படும். என்னென்னா, தமிழ் பாடசாலைகள் விளையாட்டு சங்கம் வந்து ஐக்கிய ராஜ்யம் இந்த போட்டியை ஒழுங்கமைச்சு எப்படி நடத்தி கொண்டிருக்கணும்? உங்களோட பார்வையில் வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஆரம்ப கட்டத்தில் இந்த போட்டி முதல் இதில் நடக்கிறதால எங்களோட யாழ்ப்பாணத்தில் உதயவந்தாட்டம்னு சொன்னால் ஏராளமான ரசிகர்கள் இருக்கலாம். முதலாக இருக்கிறதால அவர்களுக்கு சரியான முறையில் தகவல் கிடைக்கலை என்பது தெரியல. ஆனால் ஒழுங்கமைப்புகள் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி. டிஎஸ்சிசி அமைப்புக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளை கோரிக்கொள்கிறேன். நன்றி.